வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா தமிழக அரசு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற ஒரு புதிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு அரசு ப்ளஸ் தமிழக தேர்தல் ஆணையம் சேர்ந்து ஒரு அறிவிப்பு, புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 1/10/2021 முதல் அனைவருக்கும் இலவச வாக்காளர் அடையாள அட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு பற்றின ஒரு செய்தி வெளியீடு தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்திய தேர்தல் ஆணைய கடித எண் வழியாக அனைத்து மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைகளுக்கும் வாக்காளர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்த அறிவுறுத்தல் எப்படி நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல தான் வந்து அரசு இ சேவை மையங்கள் மூலியமாக இந்த வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது இலவசமாக வழங்கப்படும் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து எந்த இ சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இ சேவை மையங்கள் எப்படி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, இதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 342 அரசு இ சேவை மையங்கள் சொல்லியிருக்காங்க. 342 அப்படிங்கும்போது நம்மளுடைய தாலுக் ஆஃபீஸ், அதாவது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் அரசு இ சேவை மையங்களில் மட்டும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டைகள் தேவைப்படும் வாக்காளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 18,000 அரசு சேவை மையங்கள் இரு செயல்பட்டுக்கிட்டு வருது. அதில் டாக் டிவி, அதாவது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனங்கள் மூலியமாக தாலுக் ஆஃபீஸில் மட்டும் செயல்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அந்த அரசு சேவை மையங்கள் மூலியமாக 1/10/2021 முதல் அனைத்து வாக்காளர்களுக்கும் இலவசமாக வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு நியூஸ் தான். இதுபோல் நிறைய சர்வீஸ் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி வழங்கிட்டு தான் இருக்காங்க. இஎபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஎபிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கான பிடிஎஃபாக உங்களுடைய எபிக் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நம்ம அந்த தொடர்ந்து காணொலியில் இருக்குது. இதுபோல் இ பேன், இ பாஸ், இ ரெஜிஸ்டர், இ பாஸ்போர்ட், இ லைசன்ஸ், இந்த மாதிரி பல துறை சார்ந்த லைசன்ஸ் அட்டைகள் எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது. அது எப்படி வழங்குறதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் சேனலில் தொடர்ந்து மேலும் உள்ளாட்சி தேர்தல் நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் புதிய வாக்காளர்கள் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிக்கிறது, புதிய வாக்காளர்களை சேர்த்துவது, அதாவது இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நீக்கிடலாம், கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் கரெக்ஷன்ஸு, அதற்கான லிங்க்ஸு ஃபார்மு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம isevaysupport.com அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து துறை சார்ந்த தகவல்கள் ப்ளஸ் வந்து அதுக்குரிய வெப்சைட் எல்லாமே நீங்கள் இதில் இருக்கும். இதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மேலும் புதிய சேவைகள், புதிய வரவுகள் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். மேலும் புதிய தகவல்கள், புதிய சேவைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.